அன்பான சகோதரிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து ஷேர் குஷன் தைக்கிறது எப்படின்றத பார்க்கலாங்க. இப்போலாம் வந்து ஷேரு கீழே போட்டு உட்கார்ற மாதிரி குஷன் தைக்கிறாங்க, வாங்குறாங்க நிறைய பேர் வந்து. இது வந்து காதி கிராப் கடையிலே கிடைக்கும், அடுத்தது வந்து ஃபர்னிச்சர் கடையிலையும் கிடைக்கும். இது எப்படி தைக்கிறதுன்றத பார்க்கலாங்க. நமக்கு வந்து இந்த துணியோட செலவும் அடுத்தது ஸ்பாஞ்சோட செலவும் தான். இது துணி பார்த்தீங்கன்னா ஒரு அரை மீட்டர் தான் ஆகும். ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாலேருந்து 15 ரூபா வரைக்கும் தான் ஆகும். இந்த ஸ்பாஞ்ச் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, பெட்டு தைக்கிற இடத்துல, அடுத்தது வந்து சோபா தைக்கிற இடத்துல, அந்த சம்மந்தப்பட்ட விற்கிற கடைகளில் போனீங்கன்னா ஸ்பாஞ்ச் கிடைக்கும். நிறைய மாடல் இருக்குது ஸ்பாஞ்ச், வந்து ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்பாங்க, நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது வந்து நீங்கள் செலவுன்னு பார்த்தா ஒரு 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி தான் செலவாகும் இதுக்கு. ஆனால் விற்கிறத பார்த்தீங்கன்னா 150 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க இந்த மாடல் வந்து. இதில் வந்து நான் கட்டம் போட்டது துணி வச்சு தைச்சிருக்கேன். இதில் வந்து நீங்கள் பிளைன் கிளாத்து, அதாவது சில்க் துணி அந்த மாதிரிலாம் வச்சு டிசைனாக தைச்சிங்கன்னா இன்னும் ரேட் அதிகமாகும், அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு ஆகும். இப்போ வந்து இதெல்லாம் நான் சதுரமாக தைச்சிருக்கிறேன். இதிலே வந்து நிறைய மாடல் இருக்குது, ட்ரையாங்கிள் ஷேப்பு, ஆர்டின் ஷேப்பு, ரவுண்ட் ஷேப்பு, ஃப்ளவர் மாடல், இதிலே வந்து நிறைய இருக்குது. நான் ஒரு மாடல் இப்போ தைச்சிருக்கிறேன், இதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்து வேறு வேறு மாடல் உங்களுக்கு தைச்சி காமிக்கிறேன். இது எப்படி தைக்கிறதுன்றத பார்க்கலாம். இது தேவையான அளவு பார்த்துக்கலாங்க. 16x16 ரெண்டு பீஸு பாருங்கள், ரெண்டு பீஸ் எடுத்துருக்குறேன். அடுத்தது வந்து 64x2.5 ஒரே பீஸு, நீட்டு ஒரே பீஸ் நீட்டு வரல அப்படின்னா நீங்கள் ஜாயின் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து 23x2, அதாவது இது கயிறு மாதிரி முடிச்சு போடுறதுக்கான இது, 23x2 ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க, இல்லை ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க. எப்படி தைக்கிறதுன்றதை பார்க்கலாம். 64x2 ஒரு பீஸ் சொன்னேன் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. 16x16 ரெண்டு பீஸில் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே வந்து முடிக்கும் போது இங்கே தையல் ஜாயிண்ட் போடுற மாதிரி கொஞ்சம் துணி விட்டு தையல் போட்டுக்கோங்க. ஒரு மெதிய அளவு பிடிச்சி தைச்சின்னு வந்துடுங்க. இந்த மூடில் வரும்போது ஊசி இறக்கி திருப்பிக்கோங்க. கரெக்டாக இந்த சென்டர் வர மாதிரி, அடுத்த பீஸுக்கு ஜாயிண்ட் கரெக்டாக வர மாதிரி இது அடையாளம் வச்சுக்கோங்க. முன்ன பின்ன வந்துருச்சுன்னா முறுக்கிக்கிட்டு வந்துடும், இப்படி கிராஸ் வந்துச்சுன்னா இழுத்த மாதிரி வந்துடும். அதனால் வந்து இதுக்கு நேர் வந்து ஃபஸ்ட்லேயே அடையாளம் வச்சுக்கோங்க. நாலு சைடுமே இந்த மாதிரி அடையாளம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த மூலையில் வந்து இப்படி திருப்பிக்கோங்க, கொஞ்சம் தூரம் மட்டும் ஃபஸ்ட்டு திருப்பிக்கோங்க. மறுபடியும் வந்து நூல் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இந்த பீஸ் இதோட ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் தைக்கும் போது எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னாலும் எக்ஸ்ட்ரா வர பீஸை நீங்கள் கட் பண்ணி எடுத்துடுங்க. இந்த மாதிரி வச்சு இது வந்து இப்படி கரெக்டாக சமம் பண்ணி பாருங்கள். சமம் பண்ணி எவ்வளோ பிடிக்கணுமோ அது தகுந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. Thank you.
மூலையில் வந்து இப்படி அடையாளம் வச்சுக்கோங்க. நாலு சைடும் வந்து கரெக்டாக அடையாளம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பதினாறு இன்னொரு பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது மேல் சைடு, இதுவும் மேல் சைடு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு திருப்பிக்கோங்க. இந்த சென்டரில் வந்து இது வர மாதிரி இப்படி வச்சு தையல் போட்டுன்னு வந்துடுங்க. இங்கே ரஃப் அடிச்சுக்கோங்க. ஓப்பன் கொஞ்சம் தூரம் விட்டுடுங்க திருப்புறதுக்காக. மறுபடியும் இங்கே ரஃப் அடிச்சுக்கோங்க. இந்த கொஞ்சம் தூரம் வந்து ஓப்பன் விட்டுக்கோங்க திருப்புறதுக்கு. மற்றபடி சுற்றி தையல் போட்டுன்னு வந்துடுங்க. இப்போ வந்து இங்கே ஆரம்பித்தோம், கொஞ்சம் தூரம் தச்சுட்டு இங்கே ஓப்பன் விட்டோம், சுற்றி வந்து தையல் போட்டுன்னு வந்திருக்கோம். இந்த சைடு இன்னும் தையல் போடலை. இந்த இடத்துல வந்து நாட்டு போகிறதுக்காக வந்து வச்சு தைக்கணும். அதனால் வந்து நான் இந்த கயிறு வந்து தச்சுக்கலாம், நாட்டு போடுற கயிறு வந்து தச்சிடலாம். இது வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. எவ்வளோ மெலிசா தேவையோ அவ்வளோ மெலிசா மடிச்சுக்கலாம். இப்போ வந்து முடிச்சு போகிறதுக்காக கயிறு, ரெண்டு கயிறு தச்சு வச்சுங்க. இந்த சைடில் வந்து 2.5 இன்ச் மார்க் போட்டுக்கோங்க. இந்த மூலையிலேருந்து இந்த சைடு 2.5 இன்ச் மார்க் போட்டுக்கோங்க. மார்க் போட்ட இடத்துல இது வந்து இந்த மாதிரி டபுளாக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி டபுளாக மடிச்சுட்டு இந்த மார்க் போட்ட இடத்துல இந்த மாதிரி வச்சு இது உள்பாக்கம் விட்டுடுங்க. இந்த இடத்துல ரஃப் அடிச்சுக்கோங்க, இல்லைன்னா பின்னு போட்டுக்கோங்க. சும்மா லைட்டாக பின்னு போட்டுக்கோங்க. இது தைக்கும் போது இப்படி சேர்த்து தைச்சிடுங்க. ஊசி இறக்கி திருப்பிக்கோங்க. கொஞ்சம் ஒரு ரஃப் அடிச்சுக்கோங்க. தச்சிட்டே வந்துட்டு அந்த சைடும் வந்து அதே மாதிரி 2.5 இன்ச் மார்க் போட்டுக்கோங்க. இங்கிருந்து இங்கே 2.5 இன்ச் மார்க் போட்டுக்கோங்க. மார்க் போட்டுட்டு அதே மாதிரியே இதை டபுளாக மடிச்சுக்கோங்க. இது வந்து நாற்காலியில் கட்டுறதுக்கான கயிறு. அது இந்த மாதிரி வச்சு இப்படி பிடிச்சி தச்சுன்னு வந்துடுங்க. எந்த சைடு வேணாலும் நீங்கள் எதனா ஒரு மூலையில் ரெண்டு பக்கம் வர மாதிரி எந்த மூலையில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரே சைடாக வைங்க, ஆப்போசிட் ஆப்போசிட் வைக்காதீங்க. இப்போ வந்து இந்த கார்னர் வந்து முடிஞ்சிடுச்சு. இது முடிச்சுட்டு அப்படியே திருப்பிக்கலாம். இந்த ஓப்பன் விட்டோம் இல்லைங்களா, இந்த ஓப்பனில் திருப்பிக்கலாம். அதுக்கு முன்னே வந்து இந்த மூளை கார்னர்லாம் வந்து கட் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் வந்து இது கரெக்டாக உட்காரும். இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக உட்காரும். இப்போ வந்து இந்த மாதிரி வருங்க நாட்டு. இது வந்து நாற்காலியில் இந்த பெட்டு வந்து நகராமல் இருக்கிறதுக்கு, இந்த தலைக்காணி நகராமல் இருக்கிறதுக்கு இப்படி முடிச்சு போடுறது. இதுக்காக தான் வந்து இது ரெண்டும் வச்சுருக்குது. அதுக்கடுத்து இங்கே ஓப்பன் விட்டிங்க இல்லைங்களா, இந்த ஓப்பன் சைடே வந்து இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி பஞ்சு ஆனால் நிறைய விற்கிறாங்க கடைங்களில், கிலோ கணக்கில் விற்கிறாங்க.
இந்த மாதிரி வாங்கி வச்சு இதுக்குள்ளார போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்ககிட்ட வேஸ்ட் கிளாத்து, அதாவது நீங்கள் தச்சு போட்டு மீதி துணி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி துணியை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி தலைக்கானிலாம் நிறைய விற்கிறாங்க. நீங்கள் தலைக்காணி கடையில் தலைக்காணி பெட்டு விற்கிற கடைங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி தச்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரோடு கடை இருக்குது இல்லைங்களா, ரோடு ஓரத்தில் நிறைய பெட்டு தலைக்காணி அதாவது ரவுண்டு தலைக்காணி, அப்புறம் வந்து இந்த மாதிரி சதுர தலைக்கண்ணி, அந்த மாதிரி நிறைய மாடலில் விற்கிறாங்க இப்போல்லாம். அந்த மாதிரி விற்கிறவங்கக்கிட்ட நீங்கள் இந்த மாடல் நாங்கள் தச்சு தரோம் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டு நீங்கள் தச்சு கொடுக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற வேஸ்ட் கிளாத்து வச்சு கூட நீங்கள் தைக்கலாம். பெட்டு இந்த மாதிரி சின்ன தலைக்கணி, ரவுண்டு தலைக்கணி, நிறைய மாடலில் வந்து தலைக்காணி இருக்குது. நானே வந்து மாடல் மாடலாக தச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி மீடியமாக ஸ்பாஞ்சு போட்டுட்டு பார்க்கலாம். உள்ள ஸ்பாஞ்செலாம் வந்து வச்சாச்சுங்க. உங்களுக்கு வந்து இது எவ்வளோ ஹைட்டு தேவை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்பாஞ்சு இன்னும் கொஞ்சம் தேவை அப்படின்னா நீங்கள் நிறைய தேவைன்னா போட்டுக்கலாம். இது மீடியமாக நான் இப்போ போட்டிருக்கேன், ரொம்ப நிறைய இல்லாமல் மீடியமாக போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த ஓப்பன் வந்து தச்சிடலாம். இந்த ஓப்பன் வந்து நீங்கள் கையிலையும் தச்சிடலாம். பாருங்கள் பிசுறு இருக்கும், இந்த பிசுறு வந்து நீங்கள் இப்படி இழுத்தாவே வந்து அது மடிப்பு மடிஞ்சிடும். இழுக்கும் போதே மடிப்பு மடைஞ்சிடும். கையிலையும் தைக்கலாம், அப்படி இல்லைனா மிஷின்லேயே வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், ஆனால் தைச்சிடுங்க. இது தைச்சிட்டு ஸ்பாஞ்ச் இப்படி இப்படி தட்டி விட்டிங்கன்னா சரியாயிடும். இப்போ வந்து இந்த பிசுரும் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தட்டி விட்டுடுங்க. தட்டி விட்டுட்டிங்கன்னா இந்த இடத்துல ஸ்பாஞ்ச் வந்துடும். இந்த மாதிரி ஊசி நூல் எடுத்துக்கோங்க, பெரிய ஊசி எடுத்துக்கோங்க. பெரிய ஊசியில் வந்து நாலு நூல் கோர்த்து முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு அங்கங்கே குத்தி அந்த டிசைனு வர்றதுக்காக வந்து இது இப்போ பண்ணுது. இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மறுபடியும் இங்கே பக்கத்துலேயே குத்திக்கோங்க. பக்கத்துலேயே குத்திட்டு இங்கே மறுபடியும் நீங்கள் குத்தினீங்களா அந்த இடத்துல வந்து குத்தி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குத்தி எடுத்துட்டு இப்படி நூல் எடுத்துக்கோங்க. நூல் வந்து முடிச்சு போட்டுடுங்க. இது வந்து டிசைனுக்காக இப்போலாம் வந்து இந்த மாதிரி டிசைனாக வந்து தைக்கிறாங்க. இந்த மாதிரி டைட்டாக முடிச்சு போட்டுட்டு கட் பண்ணி விட்டுடலாம் நூலை. ஒரு மூணு முடிச்சு போட்டு கட் பண்ணி விட்டுடுங்க. மூணு நாலு முடிச்சு போட்டுடுங்க. நூல் வந்து கொஞ்சம் கிட்டத்தில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிசைனாக இருக்கும். இது வந்து அடிப்பக்கம் வர மாதிரி, இந்த கயிறு இருக்குது வச்சு இது இல்லைங்களா, இது அடிப்பக்கம் வர மாதிரி, இது வந்து இப்படி மேல் சைடு வர மாதிரியும் தைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அங்கங்கே தைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து அங்கங்கே இந்த மாதிரி டிசைன் பண்ணியாச்சுங்க. நாலு மூலையிலையும் வந்து நாலு மூலையிலையும் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இந்த நாலு மூலைக்கு சென்டரில் வர மாதிரி பண்ணியிருக்கிறேன். ரெண்டு சைடுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போலாம் வந்து இந்த சேரில் போட்டு நாட் மாதிரி கட்டிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபர்னிச்சர் கடையிலே வந்து விற்கிறாங்க. அடுத்தது வந்து சோஃபாவில் போட்டு உட்கார்ற மாதிரி நார்மல் ஃப்ளா சேர் எல்லா சேர்லுமே இது யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இப்போ யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து இது வந்து எங்கெங்கே விற்கிறாங்க அப்படின்னா ஃபர்னிச்சர் கடையிலையும் விற்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரோட்டு ஓரத்தில் வந்து வேன் வச்சுக்கிட்டு நிறைய பெட்டு தலைக்காணி அந்த மாதிரி விற்கிறாங்க. அங்கேயும் வந்து நீங்கள் இது பண்ணலாம். காதி பகவான் கடையிலையும் வந்து நீங்கள் கேட்டு கொடுக்கலாம். ரெகுலராகவே வந்து காதி பகவான் கடையில் வந்து விற்கிறாங்க. நீங்கள் ஒரு ரெண்டு மூணு மாடல் வந்து தச்சு எடுத்துகிட்டு போய் கொடுங்க.
இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இப்போ வந்து நான் கட்டம் போட்ட துணியில் நான் தைச்சிருக்கிறேன், நீங்கள் பிளைன் துணியிலையும் தைக்கலாம். இதில் வந்து ரவுண்ட் ஷேப்பு, ஆர்டின் ஷேப்பு, நிறைய மாடல் இருக்குது. வெல்வெட் கிளாத்தில் தைக்கலாம், பிளைனை வந்து சில்க் துணியில் தைக்கலாம். நிறைய மாடல் இருக்குது. நான் இப்போ ஒரு மாடல் தைச்சிருக்கிறேன், இதுக்கப்புறம் நிறைய மாடல் நான் போடுறேன். நீங்கள் அதை வச்சு நீங்களே வந்து உங்கள் வீட்டிலே வந்து பேக்கெல்லாம் தைச்சி வைக்கும் போது இதுவும் ஒரு ரெண்டு மூணு மாடல் தைச்சி வைங்க. உங்கள்கிட்ட உங்கள் வீட்டிலே நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் வந்து தைச்சி கொடுத்து பாருங்கள். இது செலவுன்னு பார்த்தா வந்து இந்த துணியோட செலவு தான், ஒரு அரை மீட்ரு துணி செலவாகும். அதுக்கப்புறம் வந்து ஸ்பாஞ்சு வந்து ஒரு 10 ரூபா 15 ரூபா ஆகும். ஸ்பாஞ்சு எங்கே கிடைக்கும் அப்படின்னா, இந்த பெட்டு தைக்கிறவங்க, சோபா தைக்கிறவங்க அந்த மாதிரி இடத்துல கிடைக்கும். அந்த சோபா தைக்கிறவங்களாம் வந்து வாங்குவாங்க, ஸ்பாஞ்சு வாங்குற கடைன்னு தனியாக இருக்கும், விற்பாங்க. அந்த மாதிரி கடையில் போயிட்டு ஹோல்சேல் ரேட்டில் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், நன்றிகள் கோடி.